வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஏசியா செட் 705.5 சிக்ஸ் ஃபீட் டிஷ்ஷில் என்னென்ன சேனல்ஸ் வருதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூட ஒரு பெல் பட்டன் வரும், அந்த ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா யூரி சி பேண்ட் டிஷ் மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஏசிஎஸ்எட் 7க்கு செட் பண்ணியிருக்கேன். இது டிஷ் டிவி டைரக்ஷனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 105.5 எக்ஸாக்டாக நமக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா சோனி பேக்கேஜஸ் பவர் வியூ சேனல்ஸ் வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த டிஷ்ஷை நான் ட்ராக் பண்ணியிருக்கேன். வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி வச்சுருக்கேன் நான். இப்போ இருக்க பொசிஷன் இது. இது வந்து ஏசிஎஸ்எட் 7 பொசிஷன். மேலே வந்து பார்த்திங்கன்னா உள்ளது வந்து பார்த்திங்கன்னா நான் கையை வச்சு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா 66 டிகிரி வந்து ஈஸ்ட்டு, இன்டெல்செட்ஸ் 17. ஸோ 17 விட 105.5 வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கீழே தான் வரும். ஸோ இன்னும் கொஞ்சம் எலிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக சிக்னல் எடுக்கிறவங்க எப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன் நான். இதில் நான் யூஸ் பண்ணுற எல்எம்பி வந்து பார்த்திங்கன்னா 17K 60 டிபி உள்ள எல்எம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் இதை வந்து 4-போர்ட் டிஸ்க் சுவிட்சில் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கேன். 4-போர்ட் சாலிட் டிஸ்க் சுவிட்சு பார்த்துங்க. நமக்கு எவ்வளோ சிக்னல் வருது, என்னென்ன சேனல்ஸ் வருதுன்றத நம்ம ரிசீவரில் பார்ப்போம். பிளைண்ட் ஸ்கேன் போட்டு, ஏன்னா சேட்டலைட் லிஸ்ட்டு. இதில் நான் ஏசிஎஸ்எட் 7 ஃப்ரீக்குவென்சி வந்து 5150 கொடுத்துருக்கேன். பிளைண்ட் ஸ்கேன் பண்ணும்போது கொஞ்சம் டைமிங் எடுக்க தான் செய்யும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிடுறது 4-போர்ட் உள்ள ஒரு டிஸ்க் சுவிட்சு. டைரெக்டாக கனெக்ட் பண்ணோம்னா சிக்னல் உடனே கிடச்சிடும் ரிசீவருக்கு. 4-போர்ட்ன்றதுனால ஒரு 10 செகண்ட்ஸ் டிலே ஆகும். ஸோ பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்து எவ்வளோ சேனல்ஸ் நம்மளுக்கு வியூ ஆகுதுன்னு பார்ப்போம். பிளைண்ட் ஸ்கேன் கொடுத்துருக்கேன். வியூ ஆகிட்டு இருக்குது நமக்கு சேனல்ஸு. இந்த சேட்டலைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஜி நெட்ஒர்க்கு, ஃபாக்ஸ் நெட்ஒர்க்கு, சோனி நெட்ஒர்க்ஸு, எல்லா நெட்ஒர்க்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டைரெக்ஷனில் தான் ஒளிபரப்புகிறாங்க. அது எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக வருமானா வராது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அது எல்லாமே பெய்டு சேனல்ஸ் தான். இதில் நமக்கு என்ன ஃப்ரீயாக வருதுன்னு பார்த்திங்கன்னா பவர் வியூ சேனல்ஸ் நமக்கு ஃப்ரீயாக வரும் இந்த டைரெக்ஷனில். ஸோ என்னென்ன பவர் வியூ சேனல்ஸ் வருது அப்படின்றத நம்ம வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். அதிகமான வீடியோஸை காட்ட முடியாது, ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா காப்பிரைட்ஸ் இஷ்யூ வரும். ஸோ அதனால் வீடியோவை ரொம்ப நேரம் காட்ட முடியாது சேனல்ஸை. ஸோ நமக்கு என்னென்ன சேனல்ஸ் வருதுன்றத நான் உங்களுக்கு வீடியோவோட எண்டில் காட்டுறேன். இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 340 சேனல்ஸ் கிட்டே நம்மளுக்கு ஸ்கேன் ஆகிட்டு இருக்கு. %72 ரீச் ஆகிருக்கு.
100% ரீச் ஆகிடுச்சு. 405 சேனல் நமக்கு பிளைண்ட் ஸ்கேனில் கிடச்சிருக்கு. ஸோ அதில் என்னென்ன சேனல் நமக்கு வியூ ஆகுது, நமக்கு என்ன ஃபேவரட் சேனல்னு பார்ப்போம். ஃபாக்ஸ் குரூப்பும் இருக்குது, இதில் ஸ்டார் குரூப்ஸும் இருக்குது. பாருங்கள் ஸ்கேனில் வந்திருக்கு. சோனி, பிபிசி, டென் ஸ்போர்ட்ஸ், பாகிஸ்தானுடைய டென் ஸ்போர்ட்ஸ் நமக்கு இந்த டைரெக்ஷனில் கிடைக்குது. பாருங்கள் டென் ஸ்போர்ட்ஸ், இது ஒரு பவர் சேனல்ஸ் தான், ஃப்ரீயாக தான் வருது நம்மளுக்கு. சாப் ஹெச்டி, இது ஒரு இந்தி சேனல், நல்லா ஹெச்டி குவாலிட்டி சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த டைரெக்ஷனில் தமிழ் சேனலும் இருக்குது, பட் ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெய்டு சேனலாக இருக்குது, நமக்கு எதுவும் அது இதில் யூஸ்ஃபுல் இல்லை. இது சோனி பிபிசி எர்த்து ஹெச்டி, இது நம்மளுக்கு தமிழ்லேயே கிடைக்குது இந்த டைரெக்ஷனில், இது ஒரு பவர் சேனல் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சோனி 1010 ஹெச்டி, இதுவும் பவர் சேனல் தான், நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. பவர் வியூ பாக்ஸ் உள்ள ஒரு பாக்ஸில் உங்களுக்கு ஃப்ரீயாக வரும். மற்றபடியும் நீங்கள் பவர் வியூ சப்போர்ட் இல்லாத பாக்ஸில் வந்து கீ அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வாங்கும்போது நல்ல பவர் வியூ சப்போர்ட் உள்ள ஒரு பாக்ஸே வாங்கிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிக்னல் எவ்வளோ இருக்குன்றத வந்து பார்த்திங்கன்னா பார்க்கலாம். இந்த டிபியில் ACSAT 7 கிட்டத்தட்ட 70% கிட்டே நமக்கு சிக்னல் கிடைக்குது. ஒரு சில டிபிஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக சிக்னல் கிடைக்குது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் சப்ஸ்கிரைபர் மை ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள் கமெண்ட்ஸில், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.